தமிழ் வெத்துணியா நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள், அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்துடலாம். ரிஷப ராசியில செவ்வாய் ராகு, விருச்சிக ராசியில கேது, மகர ராசியில குரு சனி, மீன ராசியில சூரியன் புதன் சுக்கரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாற்றம் தருகிறார். 10ஆம் தேதி புத பகவானும் 11ஆம் தேதி சுக்கர பகவானும் மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். 13ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தின் சாரம் பெற்று மிதுன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டு, பிலவ வருஷம் அன்னைக்கு தான் பிறக்கிறது. இந்த மாதம் 28ஆம் தேதி அன்று புத பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய, ஏற்றங்கள் வரக்கூடிய, முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரமும் சரி, மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் சரி, அனைத்தும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். பொருளாதாரத்தில் நல்ல அபிவிருத்தி காணப்படும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து உங்களால் ரொம்ப சுலபமாக வெளியில் வர முடியும். ஏன்னா 5க்குடையவர் ராசியில் உச்சமாக 5ஆம் இடத்தை பாக்யாதிபதி குரு பகவான் பார்த்துடுறார். 9ஆம் இடத்தை ராசிநாதன் பார்த்துறார். ஒரு நல்ல அருமையான அமைப்பு. நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தினை பொறுத்தவரை மிக அதிகமான உழைப்பினை நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். மிக அதிகமான உழைப்பு போட வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எடுத்துக்கொண்ட வேலையை மிக அழகாக கச்சிதமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரம் சம்பந்தமாக இருந்து வந்த முடக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும். பலவிதமான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேரப்போகிறது. பெண்களை பொறுத்தவரை பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியினை பெறும். உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். மாணக்கர்களை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.